எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் தன்மீட்சி அத்தியாயம் 16 ஆணவமும் சோம்பலும். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அன்புள்ள ஜி, இந்த மாதிரியான தருணங்களில் உங்கள் மேல் மதிப்பு கூடுகிறது. எல்லா தரப்பிலிருந்தும் இதுதான் வாய்ப்பு என்று தூற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை எதிர்கொள்ளும் உங்கள் மன உறுதி தான் பிரமிப்பு கொள்ளச் செய்கிறது. ஹோவர்ட் ரோர்க் தான் நினைவுக்கு வருகிறான். அன்புடன் ரியாஸ். அன்புள்ள ரியாஸ், இது என்னிடம் பலரும் கேட்கும் கேள்விதான். முதல் விஷயம், நான் என் தொடர் செயல்பாட்டுக்கு உதவாத எதையும் சென்று வாசிப்பதே இல்லை. வாசிக்க ஆரம்பித்தால் ஆற்றலில் பெரும்பகுதி உறிஞ்சப்பட்டுவிடும். உண்மையிலேயே பெரிய விஷயங்களை செய்ய விரும்புபவர்கள் பெரிய விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்க வேண்டும். இன்னொன்று, இவர்களெல்லாம் எவர் என்னும் உணர்வு. மிக மிகச் சிறிய மனிதர்கள், மிக மிகச் சிறிய குரல்கள். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்களின் பங்களிப்பு என்ன? இவர்கள் சிறியவர்கள் என இவர்களே கொண்டிருக்கும் தன்னுணர்வு இவர்களை போட்டு படித்து எடுக்கிறது. அதே சமயம் என்னை பற்றி நான் அறிவேன். நான் வரலாற்றில் வாழ்பவன். என் காலகட்டத்தின் ஒட்டுமொத்தத்தை விட நான் பெரியவன். என் சாதனைகள் மிகப்பெரியவை. ஆகவே என் வழிகளும் தத்தளிப்புகளும் பரவசங்களும் மிகப்பெரியவை. ஆம், என் அசட்டுத்தனங்களும் வீழ்ச்சிகளும் கூட பெரியவையாகவே இருக்கும். எனக்கு அலைந்து திரிய இந்த மாபெரும் தேசம் போதவில்லை, உலகம் போதவில்லை. ஹோவர்ட் ரோர்க்கிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த தன்னுணர்வைத்தான். தான் யார் என அவனுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஹோவர்ட் ரோர்க்கு என உணர்ந்து ஒற்றை புள்ளியில் இருந்தேன். நான் உலகுக்கும் பண்பாட்டுக்கும் கொடுப்பவன். உலகிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்பவன் அல்ல. எங்கே முரண்படுகிறேன் என்றால், கொடுக்க மாட்டேன் என முடிவெடுக்கும் உரிமை ரோர்களுக்கு இல்லை என்பதை. என்னால் ஈர்க்கப்பட்டு வரும் இளம் நண்பர்களுக்கும் இதையே சொல்வேன். நீங்கள் எவர் என உணருங்கள். அந்த ஆணவம் உங்களை நிமிரச் செய்யட்டும். சமகால சிறுமைகளை கடந்து செல்ல முடியும். இப்படிக்கு ஜே. அன்புள்ள ஜேமோ அவர்களுக்கு, உங்கள் எழுத்தை விட உங்களிடம் நான் பெரிதும் வியப்பது உங்கள் அயராத உழைப்பை. இளையராஜா அவர்கள் சொன்னது போல கமல்ஹாசன் அவர்களும் இளையராஜா அவர்களும் தத்தம் துறையில் சாதித்தை விட நீங்கள் உங்கள் துறையில் தொட்ட சிகரநுனிகளின் எண்ணிக்கை அதிகம். நீங்கள் உங்கள் சோம்பலை எப்படி கலைந்தீர்கள்? அநேகமாக ஒவ்வொரு இளைஞனையும் ஒரு சராசரி மனிதனாக அழிந்து வைப்பது இந்த சோம்பல்தான். உதாரணத்திற்கு, காலை 7 மணிக்கு எழ முயல்கிறேன். 9 ஆகிவிடுகிறது. பிறகு நாளிதழ், தேநீர், குளியல், காலை உணவு என அப்படியே 12 ஆகிவிடும். பிறகு இணையத்தில், யூடியூபில் அப்படியே 2:30 பிறகு மதிய உணவு. அப்படியே உறக்கம் என 5:30 வரை ஓடிவிடும். மறுபடியும் தேநீர், இணையம், தொலைக்காட்சி, வெட்டியரட்டை, ஸ்மார்ட்போன். குறிப்பாக 3 மாதங்களாக இந்த சோம்பல் என்னை அதிகம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இளம் வயதில் இப்படி நேரத்தை வீணடிக்கிறது. எப்படி நம்மை நீண்ட உழைப்புக்கும் அயராத உழைப்புக்கும் ஒப்புக் கொடுப்பது? இந்த உளச்சோர்வை எப்படி களைவது? உணவு, உறக்கம், உழைப்பை நீங்கள் எப்படி வகுத்துக் கொள்கிறீர்கள்? எப்படி கடைபிடிக்கிறீர்கள்? உங்கள் இளவயது சோம்பலை எப்படி கடந்து வந்தீர்கள்? 50 வயதிலும் சோர்வின்றி இயங்குவது எப்படி? இது எனக்கு மட்டுமல்ல, இந்த இளம் தலைமுறையை முடக்கி போட்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய வியாதி இந்த சோம்பல். இப்படிக்கு கார்த்திக். அன்புள்ள கார்த்திக், சோம்பல் என்பது பெரும்பாலும் இலக்கில்லாமல் இருப்பதிலிருந்து வருவதுதான். என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிட்டால் சோம்பல் குறைந்துவிடும். உங்கள் தன்னறத்தை, எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என உணர்கிறீர்களோ அதை உணர்ந்து கொண்டால் போதும். அது மிக மிக எளிய ஒரு செயல். வீண் செயல்பாடுகளை நம்மை சூழ வைத்திருக்கிறது நம் சமூக வெளி. அவற்றுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள், பல வகையான அரட்டைக்கான அமைப்புகள், வெறும் உபச்சார சந்திப்புகள், சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை மூர்க்கமாக தவிர்த்தாக வேண்டும். நான் இளம் வாசகர்களை சந்திக்கையில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சமூக வலைத்தளங்களில் முழுமையாகவே இல்லை என்பதை, தொலைக்காட்சி ஈடுபாடே இல்லை என்பதை கண்டு வியந்தேன். அல்லது அவர்கள் மட்டுமே என்னை தேடி வருகிறார்கள். இதற்கும் அப்பால் ஒன்றுண்டு. சோம்பல் என்பது ஓர் இயல்பான உளநிலை. சும்மா இருக்கத்தான் உள்ளம் விரும்பும். அதை உந்திச் செலுத்திதான் செயலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதை எப்போதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். இயல்பாகவே மனம் சுறுசுறுப்பாக ஆகட்டும் என விட்டால் அது அசையவே அசையாது. சோம்பல் என்பது என்ன? மனம் தன்னைத்தானே அலைந்தபடி தன்னில் மூழ்கியிருப்பதுதானே. கடைசியாக ஒன்று, முற்றிலும் சோம்பல் இல்லாமல் இருப்பதும் நல்ல விஷயமல்ல. முழுக்க முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் படைப்போக்கம் இல்லாதவர்கள், கனவு இல்லாதவர்கள். சோம்பல் நிலை என்பது ஒரு வகையில் நாம் நம்மை இயல்பாக நிகழ விடுவதும் கூட. சோம்பலுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான இடம் உண்டு. அன்புடன் ஜெய். தன்மீட்சி தொடரும்.